இந்த ஊரடங்கு காலகட்டத்துல வந்து நம்ம எல்லாரும் வெளியில பாக்குற நிறைய மக்கள் வந்து பதற்றத்தோட பயத்தோட என்ன என்னன்ற ஒரு தவிப்போட இருந்துட்டு இருக்காங்க. சோ இத இது வந்து என்ன நம்மளுக்கு புரிய வருது அப்படின்னாக்க, நிறைய மக்களுக்கு வந்து பயம், இந்த கொரோனால பயம் இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியுது. சோ நம்ம வந்து இதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, சில விஷயங்கள் சொல்ல சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நம்மளுக்கு வந்து நிறைய இப்ப நான் எங்களுக்கு எல்லாமே கூட சொல்றோம், தியானம் இந்த பாதைக்கு வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப இந்த மாதிரி, அதாவது நான் வந்து 2008 இந்த தியானத்துக்கு வந்தேன், 6 வந்து ஆனா 8 தான் கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த பறவை காய்ச்சல் இதெல்லாமே வந்திருந்தது. இந்த சமயத்துல இது ஏன் இந்த மாதிரி, ஏன் இந்த மாதிரி, இதுக்கு என்ன இருக்கு, இதுக்கு என்ன இருக்கு அப்படின்ற தீர்வு, என்ன இருக்கு தீர்வு அப்படின்னு, இந்த மாதிரி எல்லாம் வராம இருக்கணும் இல்ல இருந்து எப்படி காப்பாத்திக்கணும், நம்ம எப்படி இதுல இருந்து இந்த பயத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல எனக்கு இந்த தியானம் வந்து கிடைச்சது. அப்போ நானுமே அப்படிதான் நிறைய வந்து எப்படின்னா டிவில வர இந்த நியூஸ் சேனல பார்த்துட்டு அந்த பயம் எனக்கும் இருந்தது. அதே சமயம் வெளியில மக்கள் நிறைய பேருமே அந்த சமயத்துல 2005 நினைக்கிறேன் அந்த சமயத்துல அந்த பறவை காய்ச்சல்னால பதற்றத்தோட பயத்தோட இருந்தாங்க. சோ இப்போ என்ன அப்படின்னாக்க, எனக்குள்ள சில புரிதல்கள் இருக்கு, அதை உங்க கூட ஷேர் பண்றேன். அதாவது நம்மளுக்கு வந்து அறியாமை மற்றும் ஆற்றல் இன்மை, இது ரெண்டுமே வந்து நம்ம கிட்ட இருக்கும். அறியாமையில நிறைய விஷயங்கள்ல சொல்றாங்க, நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கு. அந்த அதுல வந்து ஒரு சிறு பகுதியா வந்து பாத்தீங்கன்னாக்க, மனம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இந்த மனம் வந்து நம்மளுக்கு ஒரு சமயம் ஹீரோவாகவும் இருக்கும், ஒரு சமயம் வில்லனாகவும் இருக்கும். இந்த மனதோட செயல்பாடு வந்து எப்படி அப்படின்னாக்க, நம்மளுக்கு எண்ணங்கள் வருது, நமக்குள்ள இருந்து எண்ணங்கள் வருது. அந்த எண்ணங்கள் பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த நம்ம நினைச்சோம் அப்படின்னாக்க அது அப்படியே அந்த அந்த அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இனிப்பு அப்படின்னாக்க அது சம்பந்தமான ஒரு எண்ணத்துக்கே போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு காரம் அப்படின்னாக்க அதுக்கேத்த எண்ணங்களுக்கு போயிட்டே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த எண்ணங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அப்போ வந்து என்னன்னாக்க, இந்த பயம் இப்ப வெளியில வந்து பாக்குற இந்த சில பேர் இந்த பயம் பதற்றம் இருக்கு இல்லையா, அதை பார்க்க எல்லாருக்கும் என்ன ஆகுது அப்படின்னாக்க, அவங்களுக்கு உள்ள ஒரு பயம் வருது. அந்த பயத்துல இருந்து நம்ம உடனே டக்குன்னு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, உடனே நம்ம ஒரு அந்த மாதிரி ஒரு ஒண்ணு வருது அப்படின்னாலே உடனே நம்ம அந்த நிலையிலிருந்து கம்ப்ளீட்டா மாறி நம்ம வேற ஒரு ஏதாவது ஒரு விஷயங்கள்ல ஈடுபட்டுடணும் நம்ம. சோ இதுல வந்து ஒரு 2 எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல விருப்பப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னாக்க, ஒரு மெடிடேட்டர் ஒரு நான் மெடிடேட்டர், இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம், இவங்க எப்படிதான் நிறைய இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்து வெளியில டிவியில வர நிறைய விஷயங்கள் பார்த்து ஒரு மெடிடேட்டருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்க, கொஞ்சம் பயந்துட்டாங்க. அவங்க உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க, சரி இப்படி இந்த பயம் வருது இப்படியே போயிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, அப்ப பத்ரிஜி சொன்ன ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு என்ன அப்படின்னாக்க, உடனே நம்ம வேற ஒரு செயல்ல இறங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போயிட்டு ரூமை போட்டிட்டு ஒரு மியூசிக் போட்டு ஜாலியா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டான்ஸ் பாட்டு இதெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாலும் கம்ப்ளீட்டா அதுல இருந்து வெளியில வந்துட்டாங்க. இன்னொருத்தங்க அவங்க நான் மெடிடேட்டர், அவங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா, அவங்க வீட்டுல சுத்தி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு 60 ஆகுது. அவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா, எல்லாருக்கும் கொஞ்சம் கோவிட் பாசிட்டிவ் இருக்கு, இன்னமாக்கு மாத்திரம் நெகட்டிவ். ஆனாலும் அவங்களுக்கு வந்து இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறா அப்படி இப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டு, ஐயோ இவங்களுக்கு நெகட்டிவா இருந்தா கூட ஆக்சிஜனுக்கு எங்க போறது, ஆக்சிஜனை எங்க போறதுன்னு சொல்லிட்டு ஒரே தவிப்பு. அப்ப பார்த்தா சரி உங்களுக்கு ஆக்சிஜன் எங்க இருக்கு, ஆக்சிஜன் எவ்வளவு இருக்குன்றத பார்க்க போனாக்க 99 கிட்ட இருக்கு அவங்களோட ஆக்சிஜன். 90 கீழதான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரிய வருது அப்படின்னாக்க, நிறைய பேர் வந்து வெளியில சில விஷயங்கள் இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா கூட இவங்க பார்த்து 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 நிறைய பயப்படுறாங்க. இந்த மனமானது என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம எதெல்லாம் பாக்குறோமோ, நம்ம எதையெல்லாம் கேட்கிறோமோ, நம்ம எதெல்லாம் உள்ளக்குள்ள செலுத்திக்கிறோமோ, அதனோட வெளிப்பாடுதான் இந்த மனதில் இருக்கிற எண்ணங்கள் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். சோ நாம இது மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்க, கம்ப்ளீட்டா இதுல இருந்து நம்ம வெளியில வரணும்னாக்க
நாம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அது என்ன மாதிரி பண்ணணும், இப்போ இந்த எக்ஸாம்பிளே பாருங்க, ஒரு மெடிக்கேட்டர் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பாருங்க, அவங்க உடனே அவங்க வேற செயல ஈடுபட்டாங்க இல்லையா. அப்போ நாம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, நாமளும் வேற செயல்கள்ல ஈடுபடுறதுக்கு ஆரம்பிக்கும். பிஎம்சில நிறைய விஷயங்கள், ஞானம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு. வீட்டுல இப்ப நிறைய பேர் ஃப்ரீயா இருக்கும், இந்த தியானத்தை கத்துக்கணும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள், நிறைய கத்துக்க வேண்டிய, இவ்வளவு நாள் ஓடிட்டே இருந்திருக்காங்க, ஓடி ஓடி சம்பாதிச்சிருக்காங்க, நிறைய வேலைகள்ல ஈடுபட்டிருக்காங்க. இப்ப வீட்டுல ஓய்வா இருக்கிற இந்த தருணத்துல இவங்க நல்லா இதை உபயோகப்படுத்திக்கிட்டு அவங்க புது புதுமா புது புது விஷயங்கள்ல ஈடுபடலாம். ஓவியம் வரையலாம், பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம், நிறைய காமெடி ஷோ பார்க்கலாம். டிவியை பார்க்க கூடாதுன்றது கிடையாது, டிவியை பார்த்து நிறைய காமெடி ஷோ பார்க்கலாம், நிறைய மியூசிக் கேட்கலாம். இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை தான் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதனால நம்மளோட மனம் என்பது என்ன அப்படின்னாக்க, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு நம்ம கொண்டுட்டு போயிட்டே தான் இருக்கோம். ஆனா நாம அதுல இருந்து எப்படி மாத்தி நாம நல்ல ஒரு மார்க்கத்துக்கு வரணும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இருந்து வெளியில வரணும். அப்புறமா இந்த ஆற்றல் இன்மை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஆற்றல் இன்மை என்ன என்ன அப்படின்னாக்க, இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா நிரம்பி இருக்கிற அந்த பிரபஞ்ச பேராற்றல நம்மளுக்கு ஈஸியா எளிய முறையில கிடைக்கிறதுதான் இந்த பிரமிட் ஆன்மீகம் என்ற இயக்கம் வந்து எல்லாருக்கும் இலவசமா தியானத்தை போதிச்சுட்டு இருக்கோம். சோ எல்லாரும் இணைந்து இந்த தியானம்ன்றது ஒண்ணு செய்தனாக்க, படிப்படியா படிப்படியா நம்மளுக்குள்ள ஒரு மாற்றங்கள் வரும். நான் கூட அந்த மாதிரி இருந்த ஒரு லேடிதான். நான் முன்னாடி சொன்ன எனக்கு ஒரு 33 வயசா இருக்கும் போது இந்த தியானத்துக்கு அடி எடுத்து வச்சேன். அப்ப இருந்த அந்த பயம் பதற்றம் எல்லாம் எதுவுமே வந்து இப்ப என்கிட்ட கிடையாது. நான் நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன். சோ நம்ம எல்லாரும் செய்ய வேண்டியது தியானம், மற்றும் நிறைய பாசிட்டிவான விஷயங்களை நம்ம உள்ள போட்டுக்கணும் நமக்குள்ள. இப்போ நான் வந்து படிப்படியா மாறினேன்னு சொன்னேன் இல்லையா, நிறைய நெகட்டிவ் இருந்தது. அப்ப நான் என்ன பண்ணேன், நிறைய பாசிட்டிவான விஷயங்களை எனக்கு உள்ள போட்டு போட்டுதான் இந்த நிலைக்கு வந்தேன். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் நம்ம தியானம்ன்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு நம்ம அதை செய்ய ஆரம்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து இந்திரா மேடம் அவங்களோட அவங்க என்ன சொல்ல பாருங்கிறது கேட்போம் நம்ம. வெல்கம் இந்திரா மேம். ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க, நம்ம ஆற்றலை எப்படி இது பண்ணிக்கிறது, நம்ம எப்படி அதை பாசிட்டிவா எடுத்துக்கணும், ஒரு சேலஞ்சஸ் டைம்ல எப்படிலாம் நம்மளை நம்ம வச்சுக்கணும்னு ரொம்ப அழகா சொன்னீங்க மாஸ்டர்ஸ். என் பேர் இந்திரா, நான் வந்து 5 இயர்ஸா தியானம் பண்ணிட்டு இருக்கேன், பிரபிட் மெடிடேஷன். முதல்ல பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் ஸ்வர்ணமாலா பத்ரிஜி மேம்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த மெடிடேஷனுக்கு வரதுக்கு காரணமா இருந்த திரு கேசவன் சார் அவர்களுக்கும் என்னுடைய மிக்க நன்றிகள். ஆக்சுவலி இந்த தியான கொரோனா நிகழ்ச்சியில கலந்துக்கிற வாய்ப்பு கொடுத்த பிஎம்சி யூடியூப் சேனலுக்கு நன்றி. இன்னைக்கு நம்ம வந்து இந்த கொரோனா பத்தி பேசிட்டு இருக்கோம், இந்த உலகம் முழுக்க எல்லாருமே கொரோனா பத்தி பேசிட்டு இருக்காங்க. முதல்ல நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, இந்த பூமி, இந்த நம்ம வந்து பூமியை வந்து பூமி மாத்தான்னு சொல்றோம். ஸோ இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும், ஒரு புழு பூச்சியிலேருந்து மனிதர்கள் வரைக்கும், இந்த இயற்கை கொடுத்த வளங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவானது, யாருக்கும் வந்து ஸ்பெஷலா எதுவுமே கிடையாது. பஞ்சபூதங்கள், தட் இஸ் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, எல்லாமே எல்லாருக்குமே சொந்தமானது, எல்லாருக்கும் சேம் தான். ஆனா மனிதர்கள் வந்து என்ன பண்ணாங்க நம் ஆச்சுன்னா, அவங்க வந்து தான் சுப்பீரியர்னு ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய விதத்துல வந்து இந்த இயற்கை வளங்கள் எல்லாம் அழிக்க ஆரம்பிச்சாங்க. நாம தான் அடுத்தது, நம்மளை மீறி யாரும் இல்லை அப்படின்ற லெவலுக்கு வந்து கொஞ்சம் போனாங்க. இப்போ நம்ம மெடிடேட்டர்ஸ் பண்ற, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுக்கு வர லைஃப்ல வர சேலஞ்சஸ் எல்லாமே நம்ம கர்மா மூலியமா தான் வருது. நாம வந்து அதுல இருந்து நிறைய லெசன்ஸ் கத்துக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த பூமியிலையும் ஃபுல்லா இந்த மனித குலத்துக்கே வந்து அப்பப்போ நிறைய சேலஞ்சஸ் வருது. அந்த சேலஞ்சஸ்லாம் வரும்போது நம்ம என்ன கத்துக்கணும்னா, ஓகே இந்த சேலஞ்சஸ்லேருந்து நம்ம என்ன மாத்திக்கணும் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கொரோனாவே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எல்லாரையும் மென்டலா பிசிக்கலா அஃபெக்ட் ஆகுதுன்னு தெரியும். பட் நம்ம அதுலேருந்து வெளியில வந்து நம்ம எப்படி எப்படிலாம் இருந்தா வராதுன்னு பார்க்கும் போதே அது எந்த மாதிரி லைஃப்ல லெசன் நம்மளுக்கு டீச் பண்ணதுன்னு நம்மளுக்கு புரியும். முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப்னு சொல்றாங்க, டெத் இஸ் வீட்லயே இருக்க சொல்றாங்க. அது என்னன்னா, இப்போ இருக்கிற நிறைய கொஞ்ச காலமாவே
எல்லாருமே எல்லாரும் வந்து ஓடிட்டு இருக்காங்க ஒரு படிப்பு காட்டும் பணத்துக்கு பதவிக்குன்னு எல்லாமே ஓடிட்டு இருக்காங்க வீட்டுல பெரியவங்க கூட நிறைய பேர் வந்து ஹோம்ல தங்க விடுறாங்க பசங்களை எல்லாம் டே கேர்ல விடுறாங்க சோ இந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட்ல ஓடிட்டே இருக்கும்போது ஒரு பிரேக் போட்ட மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு லைஃப் வந்து இப்ப அப்படியே கொஞ்சம் மாறி இருக்கு இப்ப எல்லாரும் வீட்டுல இருக்காங்க வீட்டுல இருக்கும்போது நம்மளுக்கு என்னன்னா நிறைய டைம் கிடைக்குது நம்மளுக்கு நிறைய டைம் வந்து நம்ம வந்து நியூஸ் சேனல் பார்த்துட்டு இல்ல இதை பத்தி பேசிட்டு நம்ம வந்து நம்ம நெகட்டிவா இருந்து நம்மளை கஷ்டப்படுக்கிறத விட எப்படி நம்ம ஸ்பிரிச்சுவலா அவேக்கன் ஆனோம் இதை தெரிஞ்சுதான் பத்ரிஜி ரொம்ப அழகா ஃபியூ இயர்ஸ் முன்னாடி பிஎம்சி சேனல்ஸ் எல்லா லாங்குவேஜ்லயும் ஃபார்ம் பண்ணி இந்த உலகத்துல இருக்க அத்தனை பேருக்கும் ஸ்பிரிச்சுவலா வந்து மெடிடேஷன் டீச் பண்ண ஆரம்பிச்சாரு இன்னைக்கு எவ்வளவோ லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து வீட்ல இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க சோ இப்ப வந்து பூமி அடுத்த ஒரு டைமென்ஷனுக்கு ஃபிஃப்த் டைமென்ஷனுக்கு போகுதுன்னும் போது உலகத்துல இருக்கிற நம்ம அனைத்து ஜீவராசிகள் நம்ம எல்லாருமே ஒரு சோல் டிரான்ஸ்பர்மேஷன் ஆகணும் ஒரு சத்தியயுகத்துக்கு போகும்போது நம்ம வந்து எவ்வளவு ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும் நம்ம அதுக்கு எவ்வளவு சாதனை பண்ணணும் அப்படிங்கறது வந்து நம்ம நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு அப்படி இருக்கும்போது அதுக்கெல்லாம் நம்மளுக்கு சாதனை பண்ணறதுக்கெல்லாம் என்ன வேணும் நம்மளுக்கு நிறைய டைம் வேணும் நிறைய டைம் இப்போ இருக்கு சோ முன்னாடி வந்து ராஜு சார் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கும்போது ரொம்ப அழகா சொன்னாரு கொஞ்ச நாள் முன்னாடி இந்த எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் மிக்சி குக்கர் கிரைண்டர் வாஷிங் மிஷின் இதெல்லாம் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் ஒவ்வொரு ரீசன் சொன்னோம் பட் அவர் சொன்னாரு தட் இஸ் நம்ம அடுத்த லெவலுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னா நம்மளுக்கு வந்து டைம் நிறைய வேணும் இதுக்கு முன்னாடி முன்னோர் நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க நிறைய லேடிஸ் நம்மளோட பாட்டி அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுஸ் ஹோல்டுலயே மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் அந்த வீட்டு வேலையை பார்த்து 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 அவங்களுக்கு வேற எதுலையுமே அவங்களால யோசிக்க முடியல பட் இப்ப இருக்கிற நம்ம வந்து இந்த எலக்ட்ரிக் இதனால நம்மளுக்கு எவ்வளவோ வசதிகள் வந்து நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப அழகா நம்ம மீதி இதுல ஸ்பிரிச்சுவலா போயிட்டு இருக்கோம் எவ்வளவோ சச்சங்க அட்டன் பண்றோம் புக் ரீடிங் பண்றோம் இதுக்கெல்லாம் நம்மளுக்கு டைம் கிடைச்சிருக்கு இப்போ பூமி வந்து இன்னும் ஃபாஸ்டா முன்னேறும் போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய தேவைப்படுற டைம் நம்ம எல்லாருமே ஸ்பிரிச்சுவலா யூஸ் பண்ணிட்டு பத்ரிஜி சொல்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் தியானம் பண்ணி மெடிடேஷன் சத்சங்கம் சுவாத்தியாயம்லாம் பண்ணும் போது நம்ம பூமி மாதாவும் அடுத்த லெவலுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்மளால முடிஞ்ச இதை நம்மளும் செய்யறோம் சோ அந்த மாதிரி இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற இதுலயும் என்னன்னா நிறைய பேருக்கு வித் சேலரி வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படி எல்லாம் பண்ணும்போது வீட்டுலயும் வந்து நிறைய சேலஞ்சஸ் நம்ம ஒவ்வொருத்தரும் காலையில வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வருவோம் பாக்குற டைம் கம்மி சோ மீதி இருக்கிற டைம்ல நம்ம பேசிட்டு இருப்போம் பட் வீட்டுலயே எல்லாருமே இருக்கோன்னும் போது நம்ம வந்து நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றோம் ஒவ்வொருத்தர்கிட்டயும் சோ அப்படி பண்ணும் போது நம்ம இந்த மெடிடேஷன் யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு நம்மள வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு பண்ணி நம்ம பண்ணும் போது இன்னுமே நம்ம வளர்ச்சி வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் மாஸ்டர்ஸ் சோ இந்த கொரோனானால நம்ம வந்து என்னென்னலாம் நெகட்டிவிட்டின்னு பாக்குறதுக்கு பதிலா சோ அது வராம இருக்கிற என்னென்ன பாசிட்டிவ் சைடுன்னு பார்க்கும்போது அது எல்லாமே நம்மளுக்கு ஒரு நல்ல விதமா அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நிறைய வயசானவங்க வீட்டுல இருக்காங்க அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா வீட்டுல என்ன யாருமே கண்டுக்கிறது இல்லைன்னு முன்னாடி நினைச்சிருப்பாங்க பட் இப்போ நிறைய பேரு அவங்க பேரண்ட்ஸ்க்காகவே அவங்க ஹெல்த் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே வெளியில போகாம வீட்டுல இருந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வந்து அவங்க பசங்க தான் மேல இருக்கிற அந்த ஒரு அன்பு புரியுது அவங்க கவனிச்சுக்கிற விதம் புரியுது எல்லாமே ஒரு லைஃபையே ஒரு புரட்டி போட்டு வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கொண்டு வந்திருக்கு நம்மளோட வீட்லயே நம்ம நிறைய டைம் இருக்கும்போது நம்ம டேலண்ட்ஸ் எவ்வளவோ நம்மளுக்கு ஆசைகள் இருந்திருக்கும் நிறைய விஷயம் பண்ண முடியலையேன்னு பட் அது வீட்டுல இருந்து நம்ம சும்மா அதை உட்காந்து யோசிக்கும் போது நம்மளை பத்தியே நிறைய விஷயங்கள் நம்மளுக்கே தெரியாத நல்ல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மனசுல இருந்து வெளில வரும் வெளில வரும்போது நம்ம அதை எல்லாமே வந்து நம்ம அதை செஞ்சுக்கிறதுக்காக நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம் அதுவும் செகண்ட் திங் வந்து இப்போ இந்த கொரோனானால அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா எப்பவும் பாசிட்டிவா இருக்கணும்னு சொல்றாங்க எல்லாமே இப்ப ஓகே மெடிடேஷன்ல வந்திருக்கோம் நம்ம ஜென்ரலா ஓகே அந்த மாதிரி தெரியும் பட் ஜென்ரல் பீப்புள் வந்து இப்போ நிறைய பேர் அதை ஒரு பாசிட்டிவா யோசிக்க ட்ரை பண்றாங்க ஓகே என்ன அந்த பாசிட்டிவா இருந்தாதான் நம்மளுக்கு நல்ல இம்யூனிட்டி வரும்னு தெரியுது இந்த கொரோனா வராம தடுக்கலாம்னு தெரியுது நம்மளுக்கு அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் அதுக்கப்புறம் எப்படி எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம் ஒருத்தருக்கு டக்குன்னு வரும்போது நம்ம ஒரு பாசிட்டிவா இருக்கும் போது எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம் இல்ல நெகட்டிவா ஆயிடுச்சுன்னா நம்மளால அப்ப இந்த டைம்ல எதுவுமே பண்ண முடியறது இல்ல ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடும் சோ அந்த பாசிட்டிவா இருக்கிற விஷயமும் நம்மளுக்கு வந்து இந்த இதுல இருந்து தெரியுது அதுக்கப்புறம் கிராட்டிடியூட் மெயின் மாஸ்டர்ஸ் இந்த கிராட்டிடியூட நம்ம எத்தனை பேர் வந்து எல்லா விஷயத்திலயும் கிராட்டிடியூடா இருந்திருக்கோம் அதை பத்தி யோசிச்சது இல்ல
திருப்பவும் மெடிடேஷனுக்கு வந்து நம்ம அதை திங்க் பண்றோம். பட் இன் ஜென்ரல் இன்னைக்கு கொரோனால எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எவ்வளவு பேர் வீட்டுல வந்து இறப்புகள் நடந்திருக்கு. ஆனா இந்த டைம்ல நம்ம வந்து அதனால பாதிக்கப்படாம இருக்கோங்கிறதுக்கு எவ்வளவு ஒரு கிராட்டிடியூட் இருக்கணும். நம்ம கொரோனா வந்து சரியானவங்க அவங்க எவ்வளவு கிராட்டிடியூடா இருப்பாங்க. சோ மார்னிங்ல இருந்து நைட்டு வரைக்கும் நம்மளுக்கு இருக்கிற அந்த ஒவ்வொரு செகண்ட் லைஃபா இருக்கட்டும் எல்லாமே இயற்கை நம்மளுக்கு கொடுத்த கிஃப்ட்னு நம்மளுக்கு தெரியும் போது நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து ஒரு கிராட்டிடியூட் வருது. சோ இதுவும் நம்மளுக்கு கொரோனா கத்து கொடுத்த பாடம் தான். அடுத்தது சர்வீஸ். ஒரு சர்வீஸுங்கிறது எவ்வளவு மெயின். இப்ப யாரு யாருன்னே தெரியாம உயிரை பணையம் வச்சு அத்தனை பேரும் எல்லாருக்குமே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த சர்வீஸுங்கிறது எவ்வளவு முக்கியம். இன்னைக்கு ஒருத்தருக்கு உடம்பு முடியலன்னா கூட பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க ஹெல்ப் பண்றாங்க. சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரிதல் ஆகட்டும், சோ நம்ம மத்தவங்களுக்காக ஒரு நல்லது நினைக்கிறதாகட்டும், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே இந்த கொரோனா வராம இருக்கணும் இல்ல அதோட அட்வர்ஸ் இதுன்னு பார்க்கும் போது இவ்வளவு நல்ல விஷயங்கள் வந்து அது பின்னாடி இருக்கு. அதே மாதிரி கொரோனா வந்து ஒருத்தருக்கு வந்தது சைனால, அங்கேருந்து உலகத்திலேயே அது பரவிச்சு. ஒரு சின்ன வைரஸால அது முடியும்னா நம்ம என்ன சொல்றோம், இந்த பிரபஞ்சம் மூலியமா நம்ம லவ் ஸ்ப்ரெட் பண்ணும், லவ் ஸ்ப்ரெட் பண்ணும்னு சொல்லிட்டே இருக்கும். சோ ஆஸ் மெடிடேட்டர்ஸ் நம்ம நல்லா மெடிடேட் பண்ணி நம்மளோட லவ் எனர்ஜிய இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும் போது கண்டிப்பா மாஸ்டர்ஸ் அது இந்த யூனிவர்ஸ்ல எந்த இடத்துல ஒன்னா ரீச் ஆகும். ஒரு சின்ன வைரஸால ரீச் ஆக முடியும்னா நம்ம ஆத்மார்த்தமான அந்த லவ் எனர்ஜி டெஃபினெட்லி இட் வில் ரீச் த யூனிவர்ஸ். சோ இந்த ஒரு டைமை நல்லபடியா யூஸ் பண்ணி ஒரு நெகட்டிவிட்டியில போகாம நம்ம ஒவ்வொரு விதத்திலயும் எப்படிலாம் நம்மள டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிக்கணும்னு பார்க்கும் போது லைஃபே வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் சைடு புரிய ஆரம்பிக்குது. அதே மாதிரி லைஃப்ல வந்து ஒரு இதுவே கிடையாது, ஒரு எப்பவுமே சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் அப்படிங்கறது வந்து இந்த கொரோனா டைம்ல நம்மளுக்கு நல்லா புரிய வைக்குது. நேத்துக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு கிடையாது, நேத்துக்கு இருந்த ரூல்ஸ் இன்னைக்கு கிடையாது. சோ நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா டெய்லி காத்தால எழுந்துப்போம், நைட்டு தூங்குவோம், திருப்பி மறுநாள். சோ ஒரு மொனாட்டனஸா லைஃபோட ஸ்டைலே இப்படிதான் போது இது கிடையாது. அது எப்படி ஒன்னா வேரி ஆகும், நீங்க அது மாதிரி யூ கேன் அடாப்ட் இட். எப்படி வேரி ஆகுதோ நம்மளால அடாப்ட் பண்ணிக்க முடியுங்கிற அந்த ஒரு இதையும் நம்மளுக்கு புரிய வச்சதுதான் வந்து இந்த கொரோனா. அடுத்தது டெத். அந்த மரணம்ங்கிறது வந்து அது பத்ரிஜி இந்த செஷன்ஸ்ல எல்லாம் எவ்வளவு அழகா புரிய வச்சிருக்காரு மாஸ்டர்ஸ். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டெத்து வந்தது அப்படின்னாலே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கும். பட் நம்மளுக்கு இருக்கிற அந்த ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை எப்படி புதுசா மாத்திப்போம், அந்த மாதிரி நம்மளுக்கு உடம்ப வந்து இன்னுமே ஸ்பிரிச்சுவலா டெவலப் ஆறதுக்கு நம்மளுக்கு இயற்கை கொடுக்கறது தான் புதிய உடல், அந்த இதுதான் வந்து டெத் அப்படின்னு புரிய வைக்கும் போது எந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியா எடுத்துக்க முடியுது. ஒரு பயம் இல்லாம, ஒரு பயம்னு இல்லாத அப்பவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவிட்டி வரும். பாசிட்டிவிட்டி வரும்போதே ஒரு ஹாப்பினஸ் வரும். ஹாப்பினஸ் வரும்போது கண்டிப்பா அது எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம மூலியமா நம்ம கிட்ட பேசுறவங்க கண்டிப்பா யாருக்கிட்டயுமே நம்ம நெகட்டிவா பேச மாட்டோம், இதோட பாசிட்டிவ் விஷயத்த மட்டும் சொல்லுவோம், அவங்களுக்கும் தைரியம் சொல்லுவோம். சோ இந்த மாதிரி ஒருத்தர் பாசிட்டிவா மாறும் போது, ஒருத்தர் வந்து இந்த ஒரு மெடிடேட்டரா இருக்கும் போது, ஒரு ட்ரூத்தை புரிஞ்சுக்கும் போது அது எத்தனை பேரை ரீச் ஆகுது மாஸ்டர்ஸ். நிஜமாவே இந்த கொரோனா மூலியமா நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் வந்து எவ்வளவோ இருக்கு. நம்ம அந்த லெசன்ஸ் எல்லாம் புரிஞ்சிட்டு நம்ம அது எது நடக்கணுமோ அந்த மாதிரி நம்ம சோல் லெவல்ல டெவலப்மெண்ட் ஆனோம்னா நிஜமாவே இட் வில் பி எ ரொம்ப நல்ல விஷயம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.